ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2018 கேட்டிருக்காங்க. கால்குலேட் த பிளாஸ்டிக் மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா லோட் கேரியிங் கெப்பாசிட்டி கேட்டிருப்பாங்க, இல்லைனா கொலாப்ஸ் லோடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி ரெக்கார்ட் ஃபார் த கண்டினியூஸ் பீம் ஷோன் இன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம், இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், பிகாஸ் ரெண்டுமே பாயிண்ட் லோடு தான். இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி ஃபிக்ஸ்டு எண்டு பிளாஸ்டிக் இன்ஜஸ் இருக்கும். இது சிம்ப்ளி சப்போர்ட்டை டெட் எண்டில் இருக்கிறது, அதனால் இதில் பிளாஸ்டிக் இன்ஜஸ் இருக்காது. ஸோ கிவன் டேட்டாவுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா, நம்பர் ஆஃப் மெக்கானிசம் நமக்கு தெரியணும். பார்த்திங்கன்னா ஒரு லோடு ரெண்டு லோடு, ஃபார் பீம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லோடு. ஸோ நம்பர் ஆஃப் மெக்கானிசம் ஈக்குவல் டு 2 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிசம்க்கு டிராயிங் வரைகிறேன். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இங்கே 2 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர் இருக்குது. ஸோ சென்டராக தான் வரும். அப்போ இந்த இடமும் 2 மீட்டர், இந்த இடமும் 2 மீட்டர்னால் இந்த பக்கம் தீட்டா இருந்தால் இந்த பக்கமும் தீட்டா தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 1 மீட்டர், ஒரு பக்கம் 3 மீட்டர் வந்து, அதனால் தீட்டா தீட்டா 1 வச்சுக்கிட்டோம். சேமாக இருக்கிறதால தீட்டா தீட்டான்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம மற்றதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2 × θ 2θ, 2 மீட்டர் × θ வந்து 2θ இந்த டிஸ்டன்ஸு. இங்கேயும் தீட்டா இருக்கும், இங்கேயும் தீட்டா இருக்கும். ஸோ இந்த 2θ ஆட் பண்ணி எழுதணும்னா θ + θ 2θ, அவ்வளோதான். டிராயிங் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சாச்சு. இப்போது இந்த எக்ஸ்டர்னல் லோடு எடுத்து எழுதிக்கணும், 40 kN. இப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எழுதலாம். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸாக. ஸோ 40 × 2θ, 40 × 2θ 80θ. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஒர்க் டன் MP × θ. நெக்ஸ்ட்டு இங்கே MP × 2θ, அது எடுத்து எழுதிக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, இங்கே ஒரு 2, டோட்டலி 3 + 1 = 4. ஸோ 4 MP θ. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். நமக்கு எம்பி தான் கேட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் மொமெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இதை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். எது கேட்டிருக்காங்களோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம், வச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். தீட்டாவுக்கு தீட்டா கேன்சல் ஆகிடும். 4 × 4 = 20 வந்துடும். ஸோ எம்பி ஈக்குவல் டு 20. இங்கே பார்த்தீங்கன்னா லோடு கிலோ நியூட்டனில் இருக்குது, டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்குது. நமக்கு தெரியும் மொமெண்ட்டோட யூனிட்டு கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெக்கானிசம்க்கு ட்ரா பண்ணுறோம். செகண்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 30 kN, ஒரு பக்கம் 3 மீட்டர், இன்னொரு பக்கம் 2 மீட்டர். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பக்கம் தீட்டா வச்சுக்கணும், அனதர் பக்கம் தீட்டா 1 வச்சுக்கணும். இப்போ லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா 3 × θ 3θ, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 × θ 1 2θ 1. நமக்கு தேவை தீட்டா 1 தான். தீட்டா 1 இங்கே வச்சுக்கோங்க, 2 டிவைடில் கொண்டு வந்துடுங்க. ஸோ தீட்டா 1 = 3/2θ, ரைட்? இப்போது எம்பியோட வேல்யூவில் எழுதலாம். இது சிம்ப்ளி சப்போர்ட்டட் எண்டு. ஸோ இங்கே எம்பி இருக்காது, இங்கே இருக்கும், அந்த எம்பி எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து அண்டர் த லோடு இருக்கும், அந்த எம்பி எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ எம்பி × θ, MP × θ + θ 1 தான் வரும். பார்க்கலாம். இப்போ இந்த தீட்டா ப்ளஸ் தீட்டா 1 வழி 3/2θ இருக்குது இல்லையா? இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2θ ஆகும். 2 + 3 = 5θ/2 வரும். இப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். லோடு 30 kN, டிஸ்டன்ஸு 3θ. ஓகேங்களா? தீட்டாவில் வச்சுக்கிறோம். ஸோ 30 × 3θ பார்த்தோன்னா 90θ. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஒர்க் டன் பார்த்தோன்னா MP × θ, அதை எடுத்து எழுதிக்கிறேன். MP × θ 5/2 எடுத்து எழுதிக்கிறேன். ஆர் MP × θ + θ 1 எழுதிட்டு கூட எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ பாருங்கள், இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 MP θ வரும். 2 MP 5 MP 7 MP θ/2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போவும் நமக்கு எம்பி தான் தேவை. ஸோ எம்பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன், எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்னை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு தீட்டாவுக்கு தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். மீதி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 25.714 kN கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இது ரெண்டு வேல்யூவில் எது மினிமம் மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் மொமெண்ட்டு. இது 20 கிடைக்குது, இது 25 கிடைக்குது. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் 1 and 2 தான் எடுத்துக்கணும் மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டிக்கு. இதே லோடுனா லீஸ்ட் வேல்யூ எடுக்கணும். மொமெண்ட்டோட ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 25.714
714 kN meter. Okay, so idoda mudinjathu. Thank you.